வணக்கம் மாடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பொதுவாகவே 100 அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான நம்பர். தோனி கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடித்தார்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம எழுதுகிற மேக்ஸ் எக்ஸாமில் நமக்கும் தெரியாமல் நம்ம 100 எடுத்தோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம வண்டிக்கு ஊற்றுற பெட்ரோல் 100 விற்கும் போது நம்மளில் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது ஒரு தனி கவனத்தை பெறுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறது மூலமாக பொல்யூஷன் குறையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குறது மூலமாக நம்மளோட டேக்ஸ் பேர்டன் குறையும் அப்படின்னு நான் சொன்னால் அதை உங்களால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2015 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபேம் இந்தியா 1 அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய தயாரிப்பையும் விற்பனையும் ஊக்குவிப்பதற்காக. அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2019 இந்த ஸ்கீமையே தூசி தட்டி வேர்ஷன் 2.0 மாதிரி ஃபேம் இந்தியா 2 அப்படின்னு இதை இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க 10,000 crore மதிப்பீட்டில். இந்த 10,000 crore மதிப்பீடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறவங்களுக்கான ஒரு சப்சிடி கொடுக்கறதுக்கும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காகவும். இந்த ஃபேம் இண்டியா 2 ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஐடியா என்னென்னா, இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே புதுசாக ஒரு செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்மள பல பேர் ஹவுசிங் லோன் எடுக்கும்பொழுது பிரின்சிபலுக்கும் டிடெக்ஷன் காட்டுவோம், இன்ட்ரெஸ்ட்க்கும் டிடெக்ஷன் காட்டுவோம். நம்ம கட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பகுதி வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் டிடெக்ஷனுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வெஹிக்கிள் லோன் வாங்கும் பொழுதும், ஒரு வண்டியை லோன் போட்டு வாங்கும் பொழுது அந்த லோனுக்கு நீங்கள் கட்டுற அந்த வட்டியை 1.5 lakh rupees அளவுக்கு நீங்கள் ஐடி டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த 80EBயோட ஒரு சிறப்பம்சம். இந்த 80EBக்கு கீழே நீங்கள் 1.5 lakh rupees வரைக்கும் மேக்ஸிமம் டிடெக்ஷன் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் இந்த வண்டிக்காக வாங்கின லோன் இருக்குல்ல, அந்த லோன் பெறப்பட்ட காலம் April 2019 March 2023 வரைக்கும், அதாவது 2019 நிதியாண்டு ஆரம்பிக்கிற April 1, 2019 31/3/2023 நீங்கள் அந்த லோனை அவைல் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, நீங்கள் லோன் வாங்கினது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காக மட்டுமே தான் இருக்கணும். இப்போ சில பேர் பெட்ரோல்லையும் ஓடி பேட்டரிலையும் ஓடுற மாதிரி சில கார்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹைப்ரிட் கார்ஸ்க்காக நான் லோன் வாங்கியிருக்கேன், அந்த ஹைப்ரிட் கார்ஸில் பேட்டரியும் இருக்குது, அதை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கன்சிடர் பண்ணி எனக்கு டிடெக்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும்தான் இந்த 80EBய செக்ஷனில் நீங்கள் டிடெக்ஷன் எடுத்துக்க முடியும். கண்டிஷன் நம்பர் 3, இது ஒரு தனிநபர் வாங்கின லோனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர, கம்பெனி பேரில் நீங்கள் லோன் போட்டு வாங்கும் பொழுது அந்த கம்பெனிக்கு இந்த 80EBY செக்ஷனில் வர அந்த ஐடி டிடெக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. சரி, தியரட்டிக்கலாக நம்ம பார்த்த இந்த வேல்யூவை ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் அந்தமான ஒர்க் பண்ணும்போது அங்கே டைகர் EV பார்த்துருக்கேன், மஹேந்திராவோட இ வெரிட்டோ பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துக்க போகிற வண்டி என்ன அப்படின்னா, இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகிற, அதிகமாக பேசப்படுற, அதிகமாக கிசுகிசுக்கப்படுற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டாடா நெக்ஸான் EV. டாடா நெக்ஸோனோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 14 lakh ஆரம்பிச்சு 16-17 lakh வரைக்கும் கூட போகுது. நம்மளோட உதாரணத்துக்கு நம்ம 14 lakh பேஸ் மாடலை எடுத்துப்போம். இப்போது லோனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த ரேட்டுக்கு ஒரு பெட்ரோல் வண்டியை வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ரோட் டேக்ஸ் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh நீங்கள் கட்ட வேண்டியிருந்திருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு லைஃப் டைம் ரோட் டேக்ஸையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேவ் ஆஃப் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த ஃபேம் ஸ்கீம்க்கு இணங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி டாக்ஸேஷன் சலுகைகள் கொடுக்குறாங்க. அண்ட் நம்பர் 2, ஃபியூயல் எக்ஸ்பென்ஸ். இப்போது டாடா நெக்ஸான் வந்து அவங்க 318 வரும்னு சொல்கிறாங்க, பட் ரியல் டைமில் ஆல்மோஸ்ட் 250 தான் கொடுக்குது, நம்ம கிராஸ் சேலரிக்கும் நெட் சேலரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி. இப்போது இது 30 kW பேட்டரியை வச்சுருக்கு, 30 யூனிட்னு வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு 8 rupees அப்படின்னு மேக்ஸிமம் கணக்கு வச்சாலும் 240 rupees 250 km ஓடுது. ஆல்மோஸ்ட் 1 km 1 rupee விட கம்மியான அமௌண்ட்டை தான் நம்ம ஃபியூவலுக்கு செலவு பண்ணுறோம். இப்போது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வரலாம், பெட்ரோல் 100 rupees விற்குது 1 liter. அண்ட் 1 liter பெரும்பாலான எஸ்யூவிஸ் 15 km தான் தருவாங்க. அந்த 1 liter பெட்ரோல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 15 km தான் ட்ராவல் பண்ண முடியும். இங்கே 1 km நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6.50 rupees செலவழிக்கிறீங்க. 1 rupee எங்கே இருக்குது, 6.50 rupees எங்கே இருக்குது,
ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 5 ரூபாய் நீங்க சேவ் பண்றீங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கும் பொழுது. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் ஓட்டுற வண்டி 365 நாளில் 250 நாள் மட்டும்தான் ஒர்க்கிங் டே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட 10,000 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க. ஒரு கிலோமீட்டருக்கே 5 ரூபாய் சேவ் பண்ணிங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு வருஷத்துக்கு 50,000 சேவ் பண்ண முடியும். 5 வருஷம் வரைக்கும் இந்த வண்டி ஒழுங்காக ஓடுதுன்னு வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸை இங்கே சேவ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் செலவுகளும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வான்டேஜஸ் ஆஃப் பையிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ நம்ம லோன் கான்செப்ட்குள்ளே வருவோம். 14 லட்சம் லோன் வாங்குறீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.4 வச்சுப்போம். ஒரு ஹை சிபில் ஸ்கோர் இருக்கிறவருக்கு 7.4 தாராளமாக வரும். 8 வருஷத்தை ரீபேமெண்ட் பீரியடாக வச்சுப்போம். உங்களுக்கான இஎம்ஐ 19,000 சில்லறை வரும் மாதத்துக்கு. அந்த 8 வருஷத்தில் மொத்தமாக நீங்கள் 459,239 ரூபாய் பேங்க்குக்கு வட்டியாக கட்டியிருப்பீங்க. இப்போது இதை நான் வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிளிட்டப் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் அதிகமான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பனெண்ட்டுக்கு போகும், கிட்டத்தட்ட 99,000 சில்லறை இன்ட்ரெஸ்ட் காம்பனெண்ட்டுக்கு போகும். இந்த 99,000 தான் ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் ஐடி டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். சரி, டிடக்ஷன் அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும், இதில் எனக்கு ரியல் பெனிஃபிட் அப்படின்றது என்ன உங்களுக்கான இதுவே நீங்கள் 5-10 லட்சம் வாங்குற ஓல்டு டாக்ஸேஷன் சிஸ்டம் படி 20% டேக்ஸ் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த 459,239 20% ஆல்மோஸ்ட் 91,847 அப்படின்றது உங்களுடைய ரியல் டேக்ஸ் லீக்கேஜ் ப்ரிவென்ஷன். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். வருமான வரி விலக்கு கிடைக்குது அப்படின்றதுனால ஒரு வாகனத்தை வாங்காதீங்க. வாகனத்தை வாங்க போகிறேன் அப்படி வாங்கும் போது ஒரு வருமான வரி விலக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை எடுக்கலாம். நான் 4-வீலருக்கு சொன்ன இந்த டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் 2-வீலர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் 2-வீலர்ஸ்க்கு டிடக்ஷன் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இவ்வளோ பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதில் நெகட்டிவ் விஷயமே இல்லையா அப்படின்னா இருக்கு. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த டைமில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய வில்லன். உதாரணத்துக்கு நீங்கள் திருச்சியில் ஒரு டாடா நெக்ஸானை வாங்குறீங்க, மறுநாள் சென்னையில் ஒரு கல்யாணம், நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. திருச்சியிலேருந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னை போகும்போது செங்கல்பட்டுக்கு முன்னாடியே உங்கள் வண்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பொண்டாட்டி உங்கள் மூஞ்சில் பொக்குன்னு குத்தி 15 லட்சம் கொடுத்து வண்டி வாங்கிட்டு 300 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு உங்களை திட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நம்ம ஊரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்கள் அசோசியேஷன் அங்கிள்ஸ் எல்லாமே டைரக்ட் சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் கார் பார்க்கிங்க்கும் உங்கள் வீட்டுக்கும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் 4th ஃப்ளோரில் இருக்கீங்க, அங்கேருந்து இவங்க கொடுக்குற ஒயரை பால்கனி வழியாக கீழே போட்டு உங்கள் காரை சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள தாவ தீந்துடும். ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அண்ட் நம்பர் 3 நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறது தான். எனக்கும் அது சரின்னு தான் தோணுது. ஏன்னா 15 லட்சம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க, அதோட பெட்ரோல் வேரியன்ட் பார்த்தா கிட்டத்தட்ட 8-9 லட்சத்துலேயே கிடைக்குது. இந்த 6 லட்சம் அப்படின்றது ஒரு காமன் மேனால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. இதோட ப்ரைஸ் இன்னும் கம்மியானால், இதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமானால் எலக்ட்ரிக் 4-வீலர்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு 100% நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் அடுத்து வேறு ஏதாவது டாக்ஸேஷன் ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஒரு செக்ஷனில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை எடுத்து நம்ம அடுத்த வீடியோ பண்ணலாம். இந்த M4 மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூவிங் ஃபார்வர்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ரோ எக்கனாமி அப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மோகன்குமார்.